ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டைம் ஆஃப் கேமர். ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து என்ன வீடியோனா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட்டான ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து வேறு ஒன்று வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டு ஆன்லைன் செலக்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த ஃபைல் ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஓகேவா, நம்ம நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட் விட்டாங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது, அதோட எக்ஸ்பிரி ஆகிடும். ஓகேவா, அப்டேட் எது விடாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபைல் எல்லாமே ஒர்க் ஆகும். அப்டேட் ரெக்ஷன் விட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ஃபைல் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும், அதோடு முடிஞ்சு நீங்கள் வந்து வேறு ஃபைல் தான் யூஸ் பண்ணும். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் ஃபைல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு மொத்தம் ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஓகேவா, அது என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்கள்கிட்ட ஃப்ரீ ஃபயர் கேம் இருக்கும்ல, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லாட்டி ஒரு மொபைலில் வந்து டேரெக்டாக வந்து கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த கிளியர் டேட்டா வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மூலம் வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயரில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் பேக் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே டிலேட் ஆயிரும். நீங்கள் திருப்பி 500 MB போட்டு டவுன்லோட் பண்ணுற மாட்டம் இருக்கும். ஓகேவா, எனக்கு இந்த மெத்தட் பிடிக்கலன்னா இன்னொரு மெத்தட் டிசி மெத்தட் இருக்குது. ஒரே ஒரு ஃபைலை மட்டும் ஆட் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா ஃபைலும் வந்து போயிடும், அந்த ஃபைலில் வந்து எந்த இதுவும் இருக்காது. ஓகேவா, நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு ஃபைல் ஆட் பண்ணால் மட்டும் போதும், ஏற்கனவே ஆட் பண்ண வச்சுருக்க ஃபைல் எல்லாமே தானாகவே ரிமூவ் ஆயிரும். ஓகே ஓகே, அந்த ஃபைலை வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து மற்ற எல்லா ஃபைலும் வந்து ஆட் பண்ணமோ அதே மெத்தடில் தான் அந்த ஃபைலே ஆட் பண்ணுவோம். அந்த ஃபைல் வந்து இன்னொரு சேனல், அதாவது இன்னொரு சேனல் வந்து அப்லோட் பண்ண வீடியோ. ஓகேவா, அந்த சேனலோட லிங்க்கு தரேன், ஏன்னா அந்த சேனலோட ஃபைல் எடுத்து போடக்கூடாது, அதனால தான் அந்த சேனலோட லிங்க்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த லிங்க்கை டச் பண்ணோன்னே அந்த சேனலுக்குள்ளே போகும், அவங்க வந்து வெலா வெறியே சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போங்க, கீழே வந்து ஃபைலோட லிங்க் இருக்கும். ஓகேவா, அந்த லிங்க்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு போயிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, அந்த சேனலோட லோகோ வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் இருக்கும். அது வந்து உங்கள் கணக்கு மட்டும் தெரியும், உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து தெரியாது, உங்கள் மொபைலுக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். அது வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுறப்ப இந்த கேரக்டர் ஜோசப் கேரக்டரா அந்த கேரக்டர் தருவாங்க, அதோட ஆடு வந்து முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, மெயின் பேஜில் அந்த இடத்துல தான் அந்த சேனலோட லோகோ இருக்கும். அந்த லோகோ வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் எதுவுமே ஆகாது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஃபைல் எல்லாமே யூஸ் பண்ணுற மூலம் ஐடி வந்து பேன் ஆகுமா ஹேக் ஆகுமா, நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்டில் வந்துருந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, ஐடி எதுவும் பேன் ஆகாது. ஓகேவா, ஏன்னா இது ஒரு ட்ரிக்கு தான், இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுற மூலம் எனிமிக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் வந்து பேன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஐடியாஸ்ன்னு பேன் ஆயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபைலை யூஸ் பண்ணால் பேன் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபைலை யூஸ் பண்ணால் பேன் ஆகாது, ஏன்னா இந்த ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மூலம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், அதாவது நம்ம மொபைலில் மட்டும்தான் ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து எனிமிக்கு கிட்ட போகிறப்ப நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ் எக்யூப் பண்ணி வச்சுருவீங்களோ அதான் காட்டும், அந்த சேஞ்ச் ஆன காஸ்ட்யூம் வந்து உங்களுக்கு வந்து காட்டாது எனிமிக்கு. ஓகேவா, அதனால் வந்து இது வந்து பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் வந்து நிறைய பேர் டாப் அப் பண்ண காசு இல்லாமல் வீட்டில் கேட்டாலும் தரமாட்டாங்க, அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ, ஏன்னா அவங்க வந்து வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஓகேவா, மற்றவங்க வந்து டாப் அப் பண்ணி வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து காசு இருக்காது. அதனால் வந்து இந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண நோக்கமே அந்த ஒரு ரீசன்காண்டி தான். இவங்களும் வந்து எல்லாமே கேம் விளாடணும், கேம் விளாட்றது மூலம் வந்து ஸ்கில் இருந்தால் போதும் கேம் விளாட்றதுக்கு, இந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே தேவையில்லை. ஓகே, எந்த கண்ணுக்கு ஸ்கின்னு தேவையில்லை, உங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மணி வந்து அவ்வளோக்கா செலவு பண்ணாதீங்க கேமுக்காண்டி, அலோ கேரக்டர் இருந்தால் அலோ கேரக்டர் கூட வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அலோவுக்கு தான் மெயினாக வேணும், அலோவுக்கு இல்லாமல் நிறைய பேர் வந்து விளாட்றாங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஆடை மச்சே ஒன் டேப் எல்லாமே அடிவிக்கிறாங்க, அது வந்து அவங்களோட ஸ்கில்லு, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கில்லாக வராது, அதனால தான் நான் அலோவுக்கு மட்டும் வாங்கிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து கேமுக்கு வந்து நிறையா மணி வந்து செலவு பண்ணாதீங்க, ஃபைலை வந்து யூஸ் பண்ணுங்கள். நானே ஃபைல் யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு நினைக்கிறேன் இப்போ வாங்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து ஃபைல் யூஸ் பண்ணி தான் வாங்கிக்குவேன், ஏன்னா வாங்குற அளவுக்கு காசு வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட டைமண்ட் ஒரு 800 diamonds சொன்னால் கூட நம்ம 800 diamonds கொடுத்து வாங்கிடலாம். இவங்க வந்து ஸ்பின் பண்ணுற சொல்கிற மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும் தான் அது ஸ்பின் பண்ண விழுகுது, அதிலே வந்து ஒரு 2000 diamonds அது பக்கம் செலவாயிருது. அந்த ஒரு ரீசன் கண்டி தான் நான் வந்து டைமண்ட் வந்து அவ்வளோக்கு செலவு பண்ண மாட்டேன், எனக்கு ரீசன் காஸ்ட்டு மெயின்னா ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வரைக்கும் இதுதான் என்னோடய ரியல் அக்கௌண்ட். ஓகேவா, ரியல் அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து ஃபைல் யூஸ் பண்ணி விளாண்டுருக்கேன்.
என் அக்கௌண்ட் வந்து இன்னும் ஹேக்கே ஆனதில்லை, பேனும் ஆனதில்லை, ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேக்கு பேனு எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் எந்த பிரச்சனையும் வந்து வராது, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். கீழே வந்து அந்த சேனலோட லிங்க் இருக்குது, ஓகேவா? அந்த லிங்க்கில் வந்து ஃபைல் இருக்கும், அந்த டேரெக்டாக நீங்கள் போகிறீங்க, டேரெக்டாக கீழே வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை டச் பண்ணி போகிறீங்க. அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபைல் இருக்கும், ஃபைலோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை டச் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்படி மற்ற ஃபைலை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒன் டேப், அடுத்தது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி ஆப்ஷனு, அடுத்து வந்து டிவைஸ் மெமரி, அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு, அடுத்து டேட்டா, அடுத்து வந்து கீழே வந்து க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும். அப்புறம் வந்து அப்ளை டு ஆல் ஃபைல்ஸில் அந்த டிக்கை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே வந்து ஃபைல் ஆட் ஆயிரும். அடுத்து நீங்கள் டேரெக்டாக கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எல்லா ஃபைலும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உன்னோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன போடலான்னு சொல்லுங்க. ஏன்னா எந்த கண்டென்ட்டுமே இல்லை, அதனால இந்த கண்டென்ட் போட்டேன். ஏன்னா நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த ஒரு ரீசன் கண்டிப்பாக இந்த கண்டென்ட் வந்து மெயினாக மேக் பண்ணி போட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை கைஸ்.